தர்மபுரி அருகே விவசாயி ஒருவரின் செல்ல பிராணியான நாய் ஒன்று நன்றி மறக்காமல் ஆண்டுதோறும் மாவிளக்கு எடுத்து மாரியம்மனுக்கு நேர்த்தி கடன் செலுத்தி வருவது பொதுமக்களிடையே வியப்பை ஏற்படுத்தியுள்ளது. தர்மபுரி மாவட்டம் பாலக்கோடு அருகே கீழ்தும்பள அள்ளி கிராமத்தைச் சேர்ந்த விவசாயி திரு தங்கவேல் கடந்த 6 வருடங்களாக செல்ல பிராணியாக நாய் ஒன்றை மணி என பெயரிட்டு வளர்த்து வருகிறார். இதற்காக ஒரு பிரத்யேகமாக சிறிய வாகனம் ஒன்றும் செய்திருக்கிறார். அந்த வாகனம் மூலம் மாடுகளில் கறக்கப்படும் பாலை கேன்களை எடுத்துக்கொண்டு பால் கொள்முதல் நிலையத்திற்கு தினசரி சென்று வருகிறது. கடந்த 3 வருடங்களுக்கு முன்பு விபத்து ஒன்றில் நாயின் கால் முறிந்தது. இதையடுத்து அதற்கு குணமாகிவிட்டால் கிராமத்தில் உள்ள மாரியம்மனுக்கு ஆண்டுதோறும் மாவிளக்கு எடுத்து நேர்த்தி கடன் செய்ய வைப்பதாக விவசாயி தங்கவேல் அம்மனிடம் வேண்டியதாக கூறப்படுகிறது. நாய் குணமானதை அடுத்து மாரியம்மன் கோவில் திருவிழாவில் மக்களோடு மக்கள் மாவிளக்கு எடுத்து சென்று அம்மனுக்கு நேர்த்தி கடன் செலுத்தியது. இது திருவிழாவிற்கு வந்திருந்த பக்தர்களை ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது. அந்த நாய் பால் வண்டி இழுத்து செல்லுது, பல வேலைகள்லாம் செய்யுது. காவல் என்னிட கூடவே காவல் இருக்குது. விவசாயத்தில் எந்த வேலை செஞ்சாலும் எப்போதும் என்னோடமே அது இருந்து வருகிறது.